வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதி வந்திருக்கோம். திருப்பதி பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம திருப்பதி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மேல் திருப்பதி போய்ட்டு சாமி பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ நம்ம கீழ் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா வந்து கபிலேஸ்வரர் தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா வந்து கபிலேஸ்வரர் தீர்த்தம். கபிலேஸ்வரர் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கல் இருக்குது. அந்த ஜங்கலையும் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். புக்குன்னு போட்டிருக்கலாம். இதான் கீழ் திருப்பதியில் இருக்கிற இடம் வந்து ஜங்கல் புக்கு. இதுக்குள்ளே போனால் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே நம்ம உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நல்லாயிருக்கும் இடம் சுற்றி பார்க்குறதுக்கும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து கபிலேஸ்வரர் தீர்த்தம். இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பயங்கரம் மழை பெஞ்சதில்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலையிலிருந்து ஃபால்ஸ்லாம் பயங்கரம் வந்திருக்கும். இது கூட நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம் ஃபுல்லாக தண்ணி வர மாதிரி. கீழ் திருப்பதிக்கு வரவங்க வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம மேல் திருப்பதி போகிறோம். அந்த இடத்துலாம் சுற்றி பார்த்துட்டோம்னா வந்து நம்ம கீழே இங்கே பார்த்துட்டு போகலாம். சப்போஸ் நம்ம டிக்கெட்டு கிடைக்கல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கபிலேஸ்வரர் கோயில். இது பார்த்திங்கன்னா வந்து மலை அடிவாரத்தில் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து மலை ஊற்று வந்து மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மலை ஃபால்ஸ் மாதிரி வரும். மழை இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஊற்று மாதிரி இருக்கும். அந்த கோயில் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் வந்து தண்ணி ரொம்ப இருக்குது. இதே வெயில் காலத்துலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கும். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏரிக்கும் தண்ணி போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிவன் கோயில், பெருமாள் கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முருகர் கோயில் இடம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜங்கல் புக்குன்ற அந்த இடத்துல தான் ஆடிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா வந்து இது ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு. இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தரிசன டிக்கெட் வந்து வாங்குகிற இடம். இப்போ நம்ம லைனில் தரிசன டிக்கெட் வாங்குறதாக நம்ம நிற்கிறோம். இந்த லைன் பார்த்திங்களா எப்படினா ஒரு 500-1000 பேர்கிட்ட இந்த லைனில் இருப்போம். இந்த லைனில் தான் நம்மளும் நின்று பார்த்திங்கன்னா வந்து தரிசன டிக்கெட் வாங்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டு போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்டே 4 மணிக்கு தான் அவங்க எங்களுக்கு டைம் அலாட் பண்ணாங்க தரிசனம் பார்க்குறதுக்கு, திவ்ய தரிசனம் பார்க்குறதுக்கு. நாங்கள் லைனில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய்ட்டு டிக்கெட்டை வாங்கிட்டோம். ஆனால் லைனில் ரொம்ப நேரம் ஒரு 1.5 ஹவர்ஸ் இருந்தால் பார்த்து போதும், நம்ம டிக்கெட்டை ஈஸியாக வாங்கிடலாம். லைனில் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசில் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு நிவாசன் இந்த இடம் இருக்கும். இங்கே தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே தங்கிட்டு அப்புறம் கீழ் திருப்பதியில் இருக்கிற அந்த கபிலேஸ்வரர் டெம்பிள் அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏற வந்துட்டோம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து முதல் படிக்கட்டு வந்து ஏறதுக்கான தேங்காய் உடச்சி ஏறுவோம். அந்த இடம் தான் இது. இங்கே பாருங்கள் நான் பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் உடச்சிட்டு தான் வந்து இந்த இடத்துல ஏற ஆரம்பிப்பாங்க. செருப்பெலாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே இடம் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே வந்து நம்மளோட பேக்கு செருப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து தூக்கிட்டு ஏன்னா 3550 படிக்கட்டு நம்ம ஏறணும்ல. அதனால் நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் கீழே வச்சுனா வந்து அது மேலே வந்துட்டு கிட்டே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டோக்கன் மாதிரி தருவாங்க. அதை நம்ம மேலே போய்ட்டு கொடுத்துட்டு நம்ம பேக் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கட்டு ஒன்று ஆரம்பிச்சுனா முதல் கோபுரம் இருக்கும். இந்த கோபுரத்து கீழே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தெய்வங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு இப்போ நம்ம மேலே போக போகிறோம். அந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சுற்றி கோபுரம் தான் மண்டபம்லாம் இருக்குது. இந்த மண்டபத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டோம் நிறைய பேர் போவாங்க. அது போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது. அதை நம்ம மேலே ஏறோம்ல, மேலே ஏறணுன்னா இங்கே தான் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு தான் நிறைய பேர் மேலே போவாங்க. அப்புறம் இங்கேயே பார்த்தோம்னா ஃபஸ்ட் இடத்துல உண்டி இருக்குது. திருப்பதினாலே ஃபேமஸ் லட்டு உண்டி எல்லாமே தான். ஃபஸ்ட் டைம் ஒரு உண்டி இருக்குது. இந்த உண்டியில் வந்து காணிகை செலுத்திட்டு நிறைய பேர் நடந்து போகிறாங்க. வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பாதம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பாதத்தை வச்சு தலைக்கு மேலே வச்சுன்னு போயிட்டு அந்த பெருமாள் காலையில் வச்சுருவாங்க. சார் வச்சுட்டார், அதனால் நம்ம அப்படியே போயிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோபுரம் பார்த்திங்கன்னா வந்து ராஜ கோபுரம். இது பார்த்திங்கன்னா வந்து 1378 கட்டப்பட்டது. இது கட்டினது யாருன்னா சாலோ நரசிம்மா அப்படின்றவர் தான் இந்த ராஜகோபுரத்தை கட்டினாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குரங்கு தான் இருக்குமே, வேறு எதையும் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம போகிறவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 அவதாரம் இருக்கும். அந்த தசாவதாரத்தில் 9 அவதாரங்கள் ஒரு அவதாரம். இது முதல் அவதாரம், இதுதான் மத்திய அவதாரம். இதுதான் நம்மக்கிட்ட வச்சுருக்கிற ஃபுட் பார்ட் டிக்கெட், அதாவது தரிசன டிக்கெட்டு. இப்போ இதை செக் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்ப போகிறாங்க. சில பேர் வந்து மஞ்சள் வச்சுட்டு போவாங்க, சில பேர் வந்து கருப்பூரை எடுத்துகிட்டு போவாங்க, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து முட்டி போட்டு நடந்துட்டு போவாங்க. கோயில் வந்திருக்கேன், ஆனால் மானும் குரங்கு தவிர இங்கே வந்து எந்த ஒரு விலங்கையும் பார்த்துட்டு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க சிறுதையை பார்த்தேன், புளியை பார்த்துன்றாங்க. நான் எந்த ஒரு விலங்கையும் பார்த்தது இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கை குழந்தையே பார்த்தீங்கன்னா திருப்பதி கூட்டு வந்து நடக்க வைக்கிறாங்க. நல்லது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக கூட்டு வராங்க திருப்பதிக்கு. சின்ன பசங்களை நடந்து போகிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3555 படிக்கட்டு. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா வந்து
600வது படி கேட்ட நிக்க ராஜவேலு மண்டபம், அது தெரிஞ்சுங்களா? அந்த மண்டபம் பேர் தான் ராஜவேலு மண்டபம். அது பார்த்தீங்கன்னா 1928 இந்த மண்டபம் கட்டப்படுது. ஏறும்போது பார்த்தோன்னா ஒரு கோபுரம் நாமம் போட்டு, இந்த கோபுரம் பேர் தான் காளி கோபுரம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 10:00 வந்து கீழே ஏற ஆரம்பித்தோம், இப்போ 11:35 ஆகுது. 1.5 மணி நேரத்தில் இந்த காளி கோபுரத்தில் நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. திருப்பதி சிட்டி எப்படி தெரிஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அந்த பக்கம் இருக்கிற மலை தெரிஞ்சு பாருங்கள். தெரியுதுங்களா? காளி கோபுரத்தோட வியூ பார்த்தீங்கன்னா மலை தெரியும். இந்த காளி கோபுரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மண்டபம் மாதிரி கட்டிடுவாங்க. லெஃப்ட் ரைட் சைடு, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சநேயர் கோயில் வச்சு தான், ரெண்டு பக்கமும் ஆஞ்சநேயர் கோயில். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ராமா சீதா கோயில், ராமா சீதா அனுமான். அது அப்படியே ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில். ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம மேலே நடப்போம். நம்ம நாட்டில் பாதி பேருக்கு வீடு கட்டுறோன்ற எண்ணத்துலேயே அவங்க வாழ்க்கை முக்கவாசி போயிடுது. அதனாலே பார்த்திங்கன்னா வந்து இங்கே கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கல்லெலாம் இருக்கும். அந்தெல்லாம் கல்லுலாம் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி வைப்பாங்க. அப்போ தான் நம்ம போய்ட்டு சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் நினைவாகணும்ன்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் வந்து மான் பூங்கணும், துள்ளி விளையாடும் புள்ளி மான்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய இருக்கும். மான் கும்பி பார்க்க வேண்டியது இருக்கும். பெரிய குரங்கு பார்த்தீங்களா, இந்த குட்டி குரங்குக்கு பால் குடிச்சுக்கிட்டு அதோட முடியில அழுக்கலான்னு அதில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த தாய்மன்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று தான், அது குரங்கா இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி. அந்த குட்டி குரங்கு போகிறேன் எவ்வளோ அழகாக வந்து பால் குடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து பிரசன்ன ஆஞ்சநேயர், இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 அடி, கீழே இருக்கிற அந்த பீடை மட்டுமே 10 அடி, அந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 அடி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 அடி. பிரசன்ன ஆஞ்சநேயர் இங்கே வந்தாலும் என்ன பண்ணுவோம், யாரும் வந்து மணி கட்டுவோம் வேண்டிக்கிட்டு. தன்னோட வீடு நிறைவேற்ற சில பேர் வந்து பேப்பர் எழுதியும் போடுவாங்க, அப்புறம் மணியும் கட்டுவாங்க, அப்புறம் பின்னாடி ரெண்டு கதை இருக்கும். இப்போ வந்தாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதையை எடுத்து நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். டிக்கெட்லாம் வந்து நடந்து முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து ஒரு ரோடு கனெக்ட் ஆகும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே போக வேண்டியது இருக்கும். அந்த 1 கிலோமீட்டருக்கு கிராஸ் பண்ணோன்னே மறுபடியும் படிக்கிட்டு வரும். அது மறுபடியும் படிக்கிட்டு போய் ஏறணும். அந்த படிகளில் தான் போனால் நிறைய பேர் முட்டி போட்டு நடந்து போவாங்க. இந்த வியூ பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை. அங்கே தெரியுது இல்லை விண்டு மில் தெரியுதுங்களா? அந்த ஒரு விண்டு மில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 கோடி ரூபா. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் நிறைய விண்டு மில் இருக்கும் பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக. போன வாட்டி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போனால் இந்த வாட்டி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வந்திருக்கும். நம்மளுக்கு வலது புறமும் இடது புறமும் பார்த்தீங்கன்னா வந்து மலை தான் இருக்குது. நடுவில் இந்த ரோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கு மலை ஏறிட்டு இறங்குவாங்களே வண்டி போகிற பாதை. மலை ஏறுறதுக்குன்னு தனியாக ஒரு மலை இருக்குது, இறங்குறதுக்குன்னு தனியாக ஒரு மலை இருக்குது. நம்ம நைட்டில் வந்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணிக்கு பாத்ரூமுக்கு உணவுக்கு இது எதுக்குமே பஞ்சம் இருக்காது. போகிற வழியில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி பாத்ரூம் எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருந்தது, அது பார்த்தீங்கன்னா மலை ஊற்றுலேருந்து வர தண்ணியை வந்து டேப் மூலமாக வந்து பிடிச்சி வருது. அதை எடுத்து நம்ம வந்து இப்போ மூஞ்சி கழுவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த படிக்கட்டு 3,550 படிக்கட்டை வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். பாருங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து கட்டி போட்டு நடக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 படிக்கட்டர்கிட்ட இருக்கும். அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகவும் இல்லை வேண்டிக்கிறத நிறைவேற்றுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா வந்து முட்டி போட்டு நடப்பாங்க.
90 கிட்ஸ்லாம் வந்து இங்கே முட்டி போட்டு நடந்தால் சீக்கிரம் மேரேஜ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வந்து 3555 படிக்கட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பயணம், ரூமை புக் பண்ணணும், அப்புறம் நாங்கள் சாமியை பார்க்கணும், அப்புறம் அங்கே குளம் இருக்கும் அங்கே குளிக்கணும். இதுதான் அடுத்த பிளான். அதுக்கு முன்னாடி வந்து அங்கே போனால் தேவஸ்தானம் போடல, ஃப்ரீயாக சாமி அன்னதான பிரசாதம் போடுவாங்க, அதை போய் சாப்பிடணும். அதுக்காக தான் வெயிட்டிங். ஏறி அப்படியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை அடிக்கிற இடம். அம்மா இந்த போட்டுருவாங்கல்ல டவுன்ஷூர் அவங்கள்ட்ட, இதுக்குள்ளே போனேன்னா அவங்களே டோக்கன் கொடுத்து மொட்டை அடிச்சு அமிச்சுவாங்க. மொட்டை அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 20 ரூபா 30 ரூபான்னு கேட்பாங்க. ஆனால் மொட்டை அடிக்கிற எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் எதுவும் காசு பே பண்ண வேண்டியதில்லை. இந்த பில்டிங் பேர் தான் மாதவ நிலையம். இந்த மாதவ நிலையம் பில்டிங்கில் தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லாக்கர், நம்ம எடுத்து வர லக்கேஜ், அந்த லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாக்கரில் வச்சுட்டு இல்லை அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பெட்ஷீட்டு பாய் அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி பே பண்ணோம், மட்டும் ரீபே பண்ணுவாங்க. அந்த லாக்கருக்காக நம்ம லைனில் வெயிட் பண்ணி நம்ம லக்கேஜெலாம் வச்சுட்டு உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் குளிக்கிறது எல்லாம் இருக்கும், நம்ம அங்கே தங்கிட்டு போகலாம். நிறைய பேர் வந்து இங்கே தங்கிட்டு போவாங்க. கவுண்டர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பிரதேசம், அங்கே பிரதேசம் கவுண்டர். இங்கே போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் போய்ட்டு கோல்டகரில் குளிச்சுட்டு போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் டேரெக்டாக நம்ம தரிசனம் பார்க்கலாம். மொட்டை அடிக்கிற இடம், மொட்டை அடிக்கிற இடம் பார்த்தா கல்யாண கட்டாக்குன்னு போட்டிருப்பாங்க. கல்யாண கட்டா அப்படின்னு போட்டாங்கன்னா மொட்டை அடிக்கிற இடம் அர்த்தம், பிஏசி. இந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா லாக்கர், சாரி லாக்கர் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கான இடம். இதுக்குள்ளே தான் போய் நம்ம ரூமை புக் பண்ணோம். ரூமுக்கான ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 50 ரூபீஸ் பர் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50, 100, 500 அது மாதிரி ரூம் ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. நானும் திருப்பதி நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஒரு 10-15 வாட்டிக்கிட்ட. ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. ஏன்னா இன்றைக்கி வந்து ராம நவமி, ராம நவமின்றதால கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் போல், அதனால இவ்வளோ கூட்டம் இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து தரிசனமே, நாளைக்கு 4 மணிக்கு. அது மோசம். இந்த கோயிலோட சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா. இந்த நம்ம திருப்பதி கோயில் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் மூடி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, திருப்பதி கோயில் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் திருப்பதி கோயிலில் மூடினாங்க. அது என்ன ரீசன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா காட்டு முயல். நான் முயல்லாம் வெள்ளை கலரில் தான் பார்த்துருக்கேன், இதுனா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா முயலுக்கு வந்து கீழே வந்து ஸ்வீட் மாதிரி வச்சோம், அந்த முயல் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து ரெண்டு இது வச்சோம், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முயல் வந்து மேலே ஓடி போயிடும். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்கு தான் நாங்கள் பார்த்துருக்கோம், பெருசாக இந்த ஒரு விலங்கையும் பார்த்துட்டு இல்லை. எங்கேயுமே வந்துருக்கோம் அன்னதான பிரசாதத்துக்கு, இந்த பில்டிங்கில் போய் சாப்பிட போகிறோம். இப்போ இதுக்கான க்யூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த க்யூவில் பூந்து தான் நம்ம போகிறோம். நம்ம நண்பர் நம்மளுக்காக முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்களா? இந்த க்யூ எப்படி லைனாக போகுது பாருங்கள். இந்த லைனில் பூந்து இன்னும் ஒரு 1/2 hour போய்டும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் உள்ள. உள்ள லைனுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம லைன் தான் போயிட்டுருக்கேன். அதுதான் இந்த லைனுக்கு வந்துட்டோம். உள்ள ஹாலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வியூவை பாருங்க, என்ன பெயிண்டிங்காக என்னென்னே தெரில, பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் தான் நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டோம் நம்ம. இப்போ நம்மளுக்கான இடம் எங்கேன்னு தேட போகிறோம். வலிமை இருக்கிறவன் அவனுக்கான இடத்தை தேடி கண்டுபிடிச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஏகே ரசிகர் இந்த முன்னாடி போயிட்டுருக்காரு, அவனுக்கான இடத்தை கண்டுபிடிக்க. நம்ம இப்போ அன்னதான கூடத்தில் வந்து உக்காஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் சாதம், பொங்கல், சட்னி இந்த மூணு தான் போட்டிருக்காங்க. இப்போ நைட் டைம்ன்றதில் பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் சாதம் போடுறாங்க. இதே மதியான டைமில் ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், மோர், அப்புறம் ஒரு பொரியல், பொங்கல் வைப்பாங்க. சாம்பார் சாதம் சூப்பராக இருந்தது, அதில் நல்லா காய்கறிலாம் போட்டு சூப்பராக இருந்தது. பொங்கல் அதோட டேஸ்ட்டாக இருந்தது. பொங்கல் செம இனிப்பாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் சாம்பார் சாதம். அப்புறம் தயிர் சாதம் வேறு போட்டாங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டு முடிகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து தயிர் சாதம் போட்டாங்க. சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா வந்து சூடாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி பார்த்தீங்கன்னா 50,000 பேர்லேருந்து 100,000 பேர்கிட்ட வந்து திருப்பதிக்கு வராங்க. இதே வந்து முக்கிய நாள்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 15,000 பேர் வருவாங்க. இந்த பிரம்மோற்சவம் அந்த மாதிரி டைம்லலாம்
நாங்கள் போக செலவு பார்த்திங்கன்னா மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம். அப்படியே மிச்சர் அதில் கொட்டி சாப்பிட்டுருக்கோம். இப்போ அடுத்த தயிர் சாதம் வந்துச்சு. தயிர் சாதமும் வேறு லெவலில் இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் அடுத்த பந்திக்கான இலையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 1000 பேருக்கிட்ட உட்காந்து சாப்பிடலாம் கூட. அவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வருவோம்ல அந்த இடம் தான் இது. சாமி பார்த்துட்டு வந்தோடனே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இவ்வளோ கூட்டத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இது பாருங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹாலர்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சொற்பொழி நடத்துவாங்க, சாமிக்கான அந்த இது நடத்திட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கீர்த்தனை பாடுறது அதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து லைட் செட்டிங்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ராமநவமின்றதால் பார்த்தீங்கன்னா வந்து அதில் 9 அவதாரத்தை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஏதோ திருவிழாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. திருப்பதி சொல்ல தேவையில்ல, டெய்லியும் திருவிழா மாதிரி இருக்கும். நம்ம கோயில் விட்டு வெளியே வந்தோன்னா ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய ஃபால் மாதிரி இருக்கும், சுவர் இருக்கும். அந்த சுவரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கும். அங்கே போனாலே எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து தமிழை படிச்சு தான் வருவாங்க. நம்ம எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எழுத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எழுத்து கூட புள்ளி வச்சுருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து புள்ளி வைக்க சொல்ல கல்லில் செத்துக்கு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த உளிப்பட்டு வந்து அந்த எழுத்து வந்து இதுவாகிடும், இல்லை கல் உடஞ்சிடும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து கூட புள்ளியே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரூம் எடுத்தோம்ல அந்த இடம் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஜிஎன்சின்ற ஒரு இடத்துல தான் ரூம் அலாட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற ரூமை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூமோட ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து இது 50 ரூபா தான் ரூம் ரெண்ட்டு. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 500 வாங்கினாங்க. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போகிறோம். போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹால் இருக்குது. இதில் ஒரு கபோர்டு இருக்குது பாருங்கள். அந்த கபோர்ட்லேயும் எதுவுமே இல்லை. நாங்கள் ரூம் தான் தருவாங்க, உள்ளே இந்த பொருளும் இருக்காது. பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து 3 பெட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரூமில். இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ரூம், கீழே இருக்கிற ரூம்லாம் சின்னதாக இருக்கும். இது மேலே இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூம் இருக்குது. 2 ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கும். ஒரு 10 பேர் இந்த ரூமில் தங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ரூமு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது 3 வீட்லேயே தான் படுத்துருந்தோம். இது உள்ளே இருக்கிற ரூம்லாம் வந்து நாங்கள் உள்ளே போகவே இல்லை. சரி சும்மா வீடியோ எடுக்கலான்றதாக தான் உள்ளே போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இருந்தது. எல்லாத்துலையும் டைல்ஸ் போட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரூம் வெக்கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரூம் க்ளீனர் வந்து பார்த்திங்கன்னா ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பெட்டெலாம் வந்து க்ளீனாக அடக்கி நீட்டாக இது பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவங்க சாவி எடுத்து கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 50 ருபீஸ் தான் ரூமு. இந்த 50 ருபீஸ் ரூமு இப்படி இருக்குன்னா இப்போ 1000 ருபீஸு 300-500 ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த 1000 ருபீஸ் ரூம்லாம் பார்த்திங்கன்னா வந்து டபுள் பெட்ரூமு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே படுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கோம். ஏன்னா வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து மறுநாள் ஆஃபீஸ் போனோம். சனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணிக்கு நைட்டு 1 மணிக்கே ரூம் வெக்கேட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 மணி தான் பஸ்ஸு. அது திருப்பதியோட லாஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் இதான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திருப்பதி நல்லா க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கோவில் லாகாக பார்த்து போடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.